கர்நாடகா அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றா கலந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய பூமியில் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதுக்குள்ள அரசியல் பண்ணி பாஜக ஆட்சியையும் பிடிச்சிருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி. அந்த நேரத்தில் தான் கிசாப் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையால் ஒட்டுமொத்த மாநிலமும் இல்லை, உலக நாடுகளே கண்டனம் தெரிவித்தது. முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் நீங்கள் நடத்தக்கூடிய போர் முடிவுக்கு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினாங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக. ஆனால் மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்துக்கு தயாரானாங்க. ஓட்டு போட்டு பாஜகவை கர்நாடகா அப்படிங்கிற மாநிலத்தில் இருந்தே தூக்கி எறிஞ்சாங்க. கர்நாடகா அப்படிங்கிற மாநிலத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி புதுசாக அப்படியே மலர்ந்துச்சு. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி, ஆனந்த கூத்தாடினாங்க. இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்களும் கிறிஸ்தவர்களும் ஒட்டுமொத்த இந்தியாவும் புதுசாக முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கடந்த 9 காலமாக இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இழைத்த துரோகம் அப்படிங்கிறத யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து இன்னைக்கு தேதியில் மணிப்பூர்லையும் நிலவிட்டுருக்கு. ஆனால் கர்நாடக தாண்டா நமக்கு பேஸு, இந்த பேஸை விட்டோம் அப்படின்னா விட்டுட்டோம், இனிமேல் மறுபடியும் எப்படி இதை மீட்டெடுக்கிறது அப்படின்னு பாஜக தொடர்ந்து பற்பல வித்தியாசமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் ஆப்ரேஷன் சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு விடயம். நான் தென்னிந்தியாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் கர்நாடகா அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் நடந்த ஒரு தேர்தல் தான் அடுத்து காங்கிரஸ் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களையும் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமா, மோடிக்கு எதிராக வந்து நம்மளாலையும் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, ஹே நான் காங்கிரஸ்காரன்ப்பா நீ யாரு, இல்லை நான் காங்கிரஸ்காரன் கிடையாது அப்படின்னு கடந்த 9 மூலையில் போய் முடங்கி கிடந்தவங்க எல்லாருமே வெளியில் வந்து நான் காங்கிரஸ்ஸு, நானும் காங்கிரஸில் பல காலமாக இருக்கேன், எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து இருக்கேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டாங்களே, அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கடந்த மே மாதம்தான் அதற்கான ஆரம்ப புள்ளியே போடப்பட்டது. கர்நாடக எலெக்ஷனில் காங்கிரஸ் அபார வெற்றி பெற்று 135 இடங்களை அட்டகாசமாக வாங்கி சித்தராமையா வந்து சிஎம் ஆனார், டிகேஎஸ் வந்து துணை முதல்வர் ஆனார். இந்த ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது இன்னும் கபலீகரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் பாஜகவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஒட்டுமொத்த இந்தியாவையே மக்களை கைப்பற்றுறது இல்லை பாஜகவினுடைய நோக்கம், எம்எல்ஏக்களை கைப்பற்றுறது தான் பாஜகவினுடைய நோக்கம். அந்த வகையில் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு பண்ணியிருந்தார், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வளைச்சு போடுறதுக்கு 4,000 crore பாஜக ஒதுக்கி வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்காகவே ஒதுக்கி வச்சுருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த தொகையை கொடுத்து ஒட்டுமொத்த காங்கிரஸையும் பலவீனப்படுத்தி மறுபடியும் இந்த 2024 எலெக்ஷனுக்குள்ளே கர்நாடகாவில் ஆட்சியவே மாற்றிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடுன்னு ஒரு அதிரடியான ஒரு புகார் ஒன்று துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் பதிவு செஞ்சுருந்தார். இதற்காக ஆப்ரேஷன் சிங்கப்பூர் அப்படிங்கிறது தயாராகிட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எதிரி கட்சிகளில் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களுக்கும் சிங்கப்பூருக்கெல்லாம் டிக்கெட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். பிஆர் பாட்டீல் இவர் எந்த தொகுதினா குல்பர்கா காங்கிரஸ் எம்எல்ஏ, இவர் அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆகிறாரு. இவர் உட்பட கிட்டத்தட்ட 11 எம்எல்ஏக்கள் முதல்வர் சித்தராமையாவுக்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் தொகுதிகளில் இருக்கக்கூடிய அது எப்படி 10 ஒன்றா 11 ஒன்றா சேர்ந்து எழுத முடியுங்கிறது தான் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த 11 ஒன்றா சேர்ந்து எங்கள் தொகுதிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்களை மக்கள் நலப்பணி ஆற்ற விட மாட்டுறாங்க, எங்களால் சிறப்பாக மக்கள் நல சேவைகள் செய்ய முடியல, எங்களுக்கான நிதிகள் கொடுக்கறது தாமதமாகுது, எங்களால் வந்து தொடர்ந்து வந்து எங்களை சிரமத்துக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டில் இருந்து டெண்டரில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை மையப்படுத்தி காங்கிரஸில் இருக்கக்கூடிய 11 அமைச்சர்கள் மீது புகார் தெரிவிக்கக்கூடிய வகையில் சித்தராமையாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு எம்எல்ஏவாக தனித்தனியாக லெட்டர் எழுதுனாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது.
ஆனால் 11 MLAக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு லெட்டரை வந்து சைன் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த 11 MLAக்களும் காங்கிரஸில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக தெரிவிக்கிறாங்க மக்களுக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். சிம்பிளாக எல்லாருக்குமே புரியும்ல, ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக தனித்தனியாக நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கறது எப்படி, ஒட்டு மொத்தமாக ஒரு 11 MLAக்கள் ஒன்றா சேர்ந்து அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்குறது அப்படிங்கிறது விலை போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தானே யதார்த்தமான உண்மை. டி கே சிவகுமாரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏன் ஆப்ரேஷன் சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும், டிக்கெட் முதற்கொண்டு போட்டுட்டு விமானம் மூலியமா சிங்கப்பூருக்கு பறக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு டிகேஎஸ்னுடைய சோர்ஸ் வந்து தெரியாமலாம் சொல்லுவாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு துணை முதல்வர் சொல்கிறாரு அப்படின்னா அது நம்பத்தகுந்த வகையில் தானே இருக்குது. இந்த இடத்துல வந்து காசுக்காக ஆசைப்படக்கூடியவங்களா நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படின்னு கேட்டால், அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அந்த வகையில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய 11 MLAக்கள் பாஜகவுக்கு தாவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க அரசியல் பார்வையாளர். இதில் ஒரு விஷயம், பிகே ஹரிபிரசாத் அப்படிங்கிற பிஜேபியை சார்ந்த நபர், முதல்வர் சித்தராமையா அவர்களுடைய வீக்னஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அவரை எப்படி வீழ்த்துறதுன்னு தெரியும், எந்த இடத்துல தட்டினார்னா அவர் விழுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறத பதிவு செஞ்சுருக்கார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு அரசு முயற்சி பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தன்வசத்தப்படுத்தக்கூடிய வேலைகளையும் அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமே எங்கள் வேலை அப்படின்னா இவங்க மக்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறாங்க பாருங்களேன். மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்குன்னு சொல்லி வாக்களிக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கு நம்ம வாக்களித்து இந்த கட்சி தான் அவங்களுக்கு அடையாளம் அப்படின்னு நினைக்கும் போது, நான் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன், நான் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அந்த கட்சிக்கு தாவிடுவேன் அப்படின்னு சொல்கிறது, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே இவங்களெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போடணும், இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கை, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கைங்கிறது மிக மிக சொற்பம்தான். இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகமான அளவில் கூட்டணி வச்சு மட்டும்தான் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து எல்லா மாநிலங்கள்லேயும், மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள்லேயும், அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கூட்டணி இல்லாமல் அவங்களால தனித்து பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியல. இதுதான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிகேஎஸ் அவர்கள் தான் கர்நாடகாவில் தேர்தலையே ஜெயிச்சு கொடுத்தாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவர் முதல்வர் சீட்டில் போய் உட்காடுறதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. ஏன் அப்படின்னா டிகேஎஸ் ஒரு பயங்கரமான பக்கா பிளானர். அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு பாஜக. சித்தராமையா ரொம்ப ஓல்டு ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு கடைசி வாய்ப்பாக அந்த 2.5 வருஷத்தை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் தலைமை. அடுத்த 2.5 வருஷம் டிகே சிவகுமார் தான் வந்து முதல்வராக வந்து உட்கார போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்சு கொடுத்தா மட்டும்தான் டிகேஎஸ் கர்நாடகாவில் அடுத்த 2.5 வருஷம் கழித்து சித்தராமையாவை தூக்கிட்டு அவரை வந்து போஸ்டிங்கில் வந்து உட்கார முடியும். 2024 காங்கிரஸ் தோற்று போச்சு அப்படின்னா டிகேஎஸ்னுடைய முதல்வர்கானவும் தவிடுபொடி ஆகிடும். ஸோ டிகேஎஸ்க்கு வைக்கக்கூடிய செக் அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்த்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காங்கிரஸ்காரர்களை சுறுசுறுப்பாக்கிய அந்த ஒரு விடயம் கர்நாடக காங்கிரஸ் ஜெயிச்சது தான். ஸோ கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியிலே கவிழ்த்துட்டா, அப்போ மக்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைச்சிட்டா, காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களோட அடி மனசில் இருந்து தொடச்சு தூக்கி எரிஞ்சிட்டோம்னா பாஜக தானே ஜெயிக்கும் இப்படிங்கிற அந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். பட் மெகா பிளான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் டிகேஎஸ் அவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் டிகேஎஸ் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அடுத்ததாக டிகேஎஸ் மேலே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை உள்ளே வந்து டிகேஎஸ்னுடைய வழக்குகளெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது.
காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 எம்எல்ஏக்களில் 45 எம்எல்ஏக்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க தான் பணக்காரர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அதிக பணம் படித்தவர்களுடைய பட்டியலில் தேர்தல் ஆணையத்திலேயே அவங்க கொடுத்த லிஸ்ட் படி டி கே சிவகுமார் அவர்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் 1413 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து நீங்கள் எப்படி சேர்த்தீங்க? இடையில அவர் மீது இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்ய வழக்குகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஈடி ரைடு வந்தால் போதும், நம்ம செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வழி வந்த மாதிரி கண்டிப்பாக டி கே எஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை பாஜக உருவாக்கும். அது 2024 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் குறிப்பாக வந்து நோயாப்பட்டு இருக்கக்கூடிய குமரி அனந்தனம் முதற்கொண்டு எந்திரிச்சு உட்கார வச்சதே கர்நாடக காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றினா அப்படிங்கிறாங்க. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், காங்கிரஸினுடைய வெற்றியை பறிக்கக்கூடிய பாஜக, அதற்காக துடிந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒற்றை நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிகேஎஸ் மட்டும்தான். சித்தராமையா தோல்வி பயத்தில் திண்டாடிக்கிட்டு இருக்காரு, டிகேஎஸ் மட்டும் அதை எதிர்த்து போராடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விலை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆபத்தான ஒரு நிகழ்வு கர்நாடகாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ்காரங்க முழிச்சுக்கணும், காங்கிரஸ்காரங்க வெள போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா ஓட்டு போட்டு நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் காங்கிரஸுக்காக, ஆனால் உயாரமாக நீங்கள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக கேடுகட்ட கட்சியாக இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளோடு இணையக்கூடாதுங்கிறது ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம் மதச்சார்பற்ற ஜனதா தளம், இந்த குமாரசாமிங்கிற ஒரு நபர், இந்த நபர் வந்து டைரக்டா பாஜகிட்ட விலை போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் பாஜக வந்து தனித்து தான் போட்டியிடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் கூட்டணியில் பாஜகவோட நாங்கள் தொடருவோம் அப்படின்னு மதச்சார்பற்ற ஜனதா தளம் அது கட்சியை அறிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் ஏன் இந்த அறிவிப்பு வரணும்? ஏற்கனவே வந்து மதச்சார்பற்ற தனதாத்தலமும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் மதச்சார்பற்ற தனதாத்தலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் பிடுங்கி பாஜக ஆட்சியை கைப்பற்றி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையையும் எடுத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு எதிராக பொங்கி எழுந்த மக்கள் வந்து மதச்சார்பற்ற தனதாத்தலத்தையும் ஒதுக்கி வச்சாங்க, பாஜகவையும் ஒதுக்கி வச்சாங்க. இப்போது ஒதுக்கப்பட்ட கட்சிகள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில ஏவாளிகள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில ஓட்டாண்டி நபர்களை ஒன்றா இழுக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதில் 11 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டாங்கிறாங்க. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் விலை போக போகிறாங்களோ தெரியல. ஸோ ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் தொடர்ந்து விழிப்போட இருக்கணும், எதற்காகவும் அஞ்சக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக தனிப்பட்ட சில பர்சனல் ரீசன்ஸை மையமாக வச்சு இந்த 11 எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கியிருக்காங்க பாஜக அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவே கர்நாடகாவின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்கு. மணிப்பூரில் எப்படி வந்து வன்முறையை தூண்டி அதுக்கப்புறம் அஸ்ஸாமும் மிசோரத்துலையும் இப்போ வன்முறை காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கோ, இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரியான விடயங்களை தொடர்ந்து வந்து மத ரீதியான விஷயங்களையும் சாதி ரீதியான விஷயங்களையும் மையமாக வச்சு தொடர்ந்து மத்தியில் ஆளக்கூடிய அரசுன்னு சொல்ல வேண்டாம், பாஜக அப்படிங்கிற கட்சி, அந்த கட்சி செய்யக்கூடிய அரசியல் விளையாட்டுக்கு யாரும் பலியாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.